நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் 36-35 செப்டம்பர் 1905 பக்கம் 339. தலைப்பு: யார் நினைவு கூறுவது ஏற்றது? கேள்வி: நினைவு கூறுதலானது கிறிஸ்துவினுடைய பலியின் மீதான விசுவாசத்தின் வாயிலாக அவரது நீதியை சொந்தமாக்கிக் கொள்வதை அடையாளப்படுத்துகின்றது என்று கூறுவது சரியா? சரி என்றால் விசுவாசத்தின் வாயிலாக நீதிமானாக்கப்பட்ட ஆனால் இன்னமும் அர்ப்பணம் பண்ணாத ஒரு நபர் அடையாள சின்னங்களில் பங்கெடுப்பதற்கு முழு உரிமை உடையவராய் இருக்கின்றாரா? பதில்: இந்த தற்கால யுகத்தில் நீதிமானாக்கப்படுவதற்கான ஒரே நோக்கமானது நீதிமானாக்கப்பட்டவன் தன்னை அர்ப்பணம் பண்ணுவதற்கு தகுதியாக்குவதே ஆகும். மற்றும் அர்ப்பணம் பண்ணுவதற்கும் புதிய சுபாவத்திற்குள் ஜெனிப்பிக்கப்படுவதற்கும் என்று ஒருவன் தன்னுடைய நீதிமானாக்கப்படுதலை பயன்படுத்தவில்லையெனில் அவன் தேவனுடைய கிருபையை விருதாவாக பெற்றுக்கொண்டவனாய் இருக்கின்றான். அதை பயன்படுத்துவதற்கு தவறுகின்றவனாய் இருக்கின்றான். அவன் செய்வது பின்வரும் உதாரணத்திற்கு ஒத்ததாய் இருக்கும். ஐஸ்வர்யமுள்ள நண்பர் ஒருவர் ஏழை ஒருவன் பொருட்களை தன்னுடைய கடையில் வாங்கத்தக்கதாக சீட்டு கொடுத்துவிட்டு 1905 வருடமாகிய இந்த வருடத்தில் எந்த ஒரு காலப்பகுதியிலும் ஜான் பிளாங்கோ அல்லது மேரி பிளாங்கோ என்னுடைய கடையில் இந்த சீட்டை கொண்டு வந்து காண்பிப்பார்களானால் அவர்கள் விரும்பும் பொருட்களுக்கு விலையில் 1/10 செலுத்தினால் போதும், அவர்கள் வாங்கின பொருட்கள் அனைத்திற்குமான விலையில் 90% நான் செலுத்திவிடுவேன் என்று கூறுகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஜான் பிளாங்கோ அல்லது மேரி பிளாங்கோ அந்த வருடத்தில் அந்த சீட்டினை கொண்டு செல்வதற்கும் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் பொருட்கள் எதையேனும் வாங்குவதற்கும் தவறினால் அந்த சீட்டானது உண்மையில் அவர்களுக்கு பயனற்றதாய் இருக்கும். ஏனெனில் அவர்கள் அதன் நன்மை பயக்கும் நிபந்தனைகளை பயன்படுத்தி கொள்ளவில்லை. இதுபோலவே இப்பொழுது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள் தங்களையே அர்ப்பண பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் தல சாக்கியங்களை பலி செலுத்துதல் எனும் சிறிய விலை கொடுத்து மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை அடைவதற்குமான சாக்கியத்தினை பெற்றுக்கொள்ளுபவர்களாய் இருக்கின்றனர். மற்றும் பரம அழைப்பினை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த யுகத்தில் தனது நீதிமானாக்கப்படுதலை சரியாய் பயன்படுத்தாதவன் அதனால் எந்த நன்மையையும் அடையாதவனாய் இருக்கின்றான். ஏனெனில் அது இந்த ஜீவிதம் முழுவதோடு செயலற்று போய்விடுகின்றது. மற்றும் அடுத்து வரும் ஜீவியத்தில் மீதமான மனுக்குலத்திற்கு காணப்படுவது போலவே அதே நிபந்தனைகளுடன் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதை நினைவு கூறுதல் ராபோஜனத்திற்கு பொருத்தி பார்த்தல் நினைவு கூறுதல் ராபோஜனமானது நம்முடைய நீதிமானாக்கப்படுதலை அடையாளப்படுத்துகின்றதான அப்பத்தை புசித்தலை மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவனுடைய பாடுகளில் ஐக்கியம் கொள்ளுதலை பாத்திரத்தில் பங்கெடுத்தலையும் கூட அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இந்த இரண்டு கருத்துகளுமே அந்த அடையாளத்தில் இணைத்து காட்டப்பட்டுள்ளது. மற்றும் அதை நாம் பொருத்தி பார்க்கும் விஷயத்தில் அதை பகுதிகளாக பிரித்திடக்கூடாது. ஆகையால் கிறிஸ்துவினுடைய நீதியில் பங்கெடுப்பதன் வாயிலாக நீதிமானாக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்லாமல் இன்னுமாக அவரோடு கூட பலியிலும் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதிலும் உடன் சுதந்திரர்கள் ஆனவர்கள் மாத்திரமே ஒழிய மற்றவர்கள் நினைவு கூறுதல் ராபோஜனத்தில் பங்கெடுப்பது ஏற்றதாய் இராது. ஆமேன்.